ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சேனல் மீனாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ஸோ அதை வந்து பிளர் பண்ணியிருக்காரு. பட் அதனால் அந்த வாட்டர் மார்க்கே இல்லாத மாதிரி வந்து ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு பேனரும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ டைம் இருந்தால் ரெடி பண்ணி கொடுங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே, அப்புறம் அவரோட சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர் ரெண்டு மூணு ஆர்ட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுற சம்மந்தப்பட்டலாம் நிறைய விஷயங்கள்லாம் அவர் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சிட்ருந்தோம். கடுமையெல்லாம் உழைக்கல. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிச்சு அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸை எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு சாக் பீஸை எடுத்து வேலையை ஆரம்பிச்சிட வேண்டிதான். ஸோ இந்த தடவை புதுசாக வேறு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரில, பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக் பீஸ் எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிளைனாக்கிக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத பாருங்கள் ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு இப்படி தேய்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும், ஸோ அதேமாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி லைட்டாக பிளைனாக்கிக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் ஒட்ட போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரிப்பாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைட்டாக பண்ணால் போதும், ஒரு கிரிப்புக்கு தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அது மாதிரி பண்ணி ஒரு 4 சாக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாக்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பிளைனாக இருக்கும். ஸோ நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா பிளைனாக ஆக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சாக்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெருசாக இருக்கும். ஸோ 2 சாக்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாக பிளைனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சாக்பீஸ் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் இப்படி பிளைன் ஆக்கிடுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசம்பிள் பண்ணலாம் எப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இது வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் பிளைன் ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ நல்லாவே பிளைன் ஆகணும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கார்னரில் வரும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்டில் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி வரும், இப்படி வரும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சாக்பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணணும். ஸோ அதை கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் கம் போட்டு ஒட்டிடலாம். இதை பார்த்து ஜெட்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டாங்க, பட் இதுதான் ஜெட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் இருக்குது. அது முடிஞ்சது அப்படின்னா பார்க்க கிட்டத்தட்ட ஜெட்டு மாதிரியே தெரியும். ஸோ அந்த வேலைகள்லாம் பார்க்கலாம் வாங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் விங்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படி ஷார்ப்பாக அப்படி மேலே வர மாதிரி வரும். அப்புறம் ரெண்டு பக்கம் அதே மாதிரி ரெண்டு விங்ஸ் வரும். அப்புறம் அந்த விங்ஸ் சைடில் வர விங்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள்லாம் இருக்கிற மாதிரி செய்யணும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயர் வரும். ஸோ அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அப்புறம் அந்த பின்னாடி ரெண்டு பூஸ்டர் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே ஜெட்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் சில இடத்துலாம் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கிறதுக்காக, ஒரே ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிப்போம்ல, அந்த சுண்ணாம்பு பவுடரையும், இல்லை உங்கள் வீட்டு சுண்ணாம்பு பவுடர் இல்லை அப்படின்னா சாக் பீஸ் பவுடர் இருக்கும்ல, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸ் பெயின் ஆகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் பவுடர் நிறைய வரும்ல, ஸோ அந்த பவுடர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுண்ணாம்பு பவுடர் இருந்தால் சுண்ணாம்பு பவுடர் யூஸ் பண்ணி அதோட வாட்டரை மிக்ஸ் பண்ணி, ஸோ அது வந்து வாட்டரையும் சுண்ணாம்பரையும் மிக்ஸ் பண்ண அப்படின்னா கொல கொலன்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூசணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறக்கு. இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கலக்கி வச்சிட்டேன் சுண்ணாம்பு பவுடரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே கோட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸாக தெரியும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூசியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே பூசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோம்ல, நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபெவிகாலில் படும்போது அந்த ஒட்டியிருக்க கம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட உடஞ்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே பண்ணாமல் நல்லா காயணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுருன்னு வெயில் அடிச்சுது அப்படின்னா ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே காஞ்சு அதுக்கப்புறம் செய்யும்போது வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸாக தெரியுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்குது, கொஞ்சம் சொர சொரன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் சால்ட் பெப்பர் போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓகே, இப்போ நல்லா காய வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே ஃபுல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சால்ட் பெப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி ஸ்மூத் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொரண்டு சொரண்டு சொரண்டி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு பக்கம் ஜெட்டோட தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா விங்ஸ் செய்யணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் சாதாரணமாக சாக் பீஸ் எடுத்து பிளைன் ஆக்கி விங்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறோம் சைடில். அது எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸை பிளைன் ஆக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் வந்து இந்த பக்கம் வர ரெக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஸோ நான் வந்து கட்டவரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு ஸோ இவ்வளோ தூரம் போ இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஓகே இப்போ கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு, இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பக்கம் வரும், ஒன்று இந்த பக்கம் வரும். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வரும் அப்படி ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மேலே டாப்பில் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே நம்ம ஜெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்க சூப்பராக தான் இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரான வீடியோஸ் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ராஜலாமா பண்ணியாச்சு, இனிமேல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும், அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப நாளாக போடாததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ் செஞ்சதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செஞ்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செஞ்சுருந்தேன் சாக்ரிஃபைஸில். ஸோ அது வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குழவி ஸோ இந்த இங்கேருந்து ஆரம்பித்து வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ளே கூடு கட்டி வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூடு கட்டி வச்சிருக்கு. தண்டவாளத்துக்கு மேலே ட்ரெயினுக்கு அடியிலே குழவி ட்ரெயின் ஓட்டியிருக்கு பார்த்துங்க. அந்த கொழுப்பு பார்த்தீங்களா இல்லையா, அந்த குழவிக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வச்சிருக்கு. அது பார்த்தாலும் சொல்லி ட்ரெயின் பெட்டிக்குள்ளெல்லாம் கூடு கட்டி வச்சிருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? ஸோ ஒரு வேறு இதை எடுக்கவும் முடியாது, எடுத்தால் ட்ரெயின் கந்தரகோலமாயிரும். அப்படியே வச்சுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்லாம் நான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல் வருது இல்லை, ஸோ அந்த இந்தியா பிக் மில்லியன் சேல் அது ஃப்ளிப்கார்ட்டா ஸோ ஏதோ ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த டைமில் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு குறையும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த டைமில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக கவலையப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஓகே அப்புறம் கடைசியாக வழக்கம் போல் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இதேமாதிரி ஒரு மக்கள் வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.